அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா போலும் இறைவனைக்கு மோஸ்ட்லி ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகமாக செய்யக்கூடிய ஒன்று ஜக்காத்து. ஃபர்லான வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்போம். அந்த ஜக்காத்து பணத்தை பற்றிய ஒரு சில விஷயங்கள், இந்த ஜக்காத்து பணம் எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்ல வரல. முதல்ல ஜக்காத்து பணத்தை கொடுக்கணும். நிறைய இன்னைக்கு செல்வந்தர்கள் வசதி உள்ளவர்கள் ஜக்காத்து பணத்தையே சரியான முறையில் அளவெடுத்து கொடுக்கறது இல்லைங்கிறது நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது இப்போ நல்ல ஒரு வசதியாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஜக்காத்து பணம் கொடுக்கணும்னு நினச்சா கூட அவர் வீட்டுக்கு போய் சொல்கிற அஜயத்தர் கேட்குறாரு, அஜயத்தனை இவ்வளோ பொருளாதாரம் இவ்வளோ பணம்லாம் செல்வம்லாம் இருக்குது, நான் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அஜயத்து கணக்கு எடுத்து மண்டையெல்லாம் பிச்சு அதை நோண்டி இதை நோண்டி நான் இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாருன்னு வச்சிங்க. உடனே இவர் அவன் யாராக போய் ரொம்ப பிவிஎம்மா மூக்குத்தி அம்மாட்ட போய் கேட்டால் உடனே அந்த அம்மா சொல்லுது, யோ சும்மா கிடையாது, வெளிநாட்டில் நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இதை வேறு மறுபடியும் கொடுக்கணுமா, அழகாக அஜரித்து மோயினார் பக்கிஸ்தாவுக்கு 500 பணமாக 5 கிலோ அரிசியும் போய் கொடு, வேலையை முடிச்சு விடு அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சில பெண்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதல்லவா. தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் இதெல்லாத்தையும் நம்மள்ட்ட உள்ள அந்த பொருளாதாரம் எது எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு, எவ்வளவு கொடுக்கணுங்கிறத கணக்கிட்டு, யாருக்கு கொடுக்கணுங்கிறது பார்த்து சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அல்லாஹ் உங்கள் மேத கடமையாக்கியிருக்கான், ஃபர்லாக்கியிருக்கான், கொடுத்தே ஆகும்னு சொல்லியிருக்கான். அதை நிறைவேற்றியவர்களாக நம்ம ஆகுவோம் முத விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜக்காத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாக உங்கள் கையிலிருந்து கொடுங்க. அதை கொடுக்கறது இன்றைக்கி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த பதிவு நான் விடுறேன். பட் ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்லணும், அது நான் இவ்வளோ பொருளாதாரம் வச்சுருக்கேன் ஆனால் நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஜக்காத்தை பற்றி A to Z என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கமாண்டில் நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் இன்ஷால்லா அதுக்கு பறக்க செய்யிட்டு நான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லா அல்லா நான். அடுத்து பார்த்திங்க என்ன சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த ஜக்காத்துடைய பணத்தை நீங்கள் சரியான முறையில் கொடுக்கலன்னு சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஒவ்வொரு ஹதீஸ் பார்க்குற ஜக்காத்து கொடுக்காதவருடைய நிலைமை என்ன, தங்கத்தையும் வெள்ளியையும் பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், எதில் தங்கத்தில் தங்கத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். பொதுவாக எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான் அது. அப்படி உள்ள தங்கத்தின் உள்ள ஈர்ப்பை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் போது அதையெல்லாம் தள்ளி வச்சிடணும். அபூ ஹுரைரா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டேன், தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்காதவருடைய நிலைமை என்ன என்று சொன்னான், தங்கத்தையும் வெள்ளியையும் நாளை மறுமை நாளிலே அப்படியே அல்லாஹ் உருக்குவான், உருக்கி அந்த தங்கத்தை அவர்களுடைய முதுகிலும் விழா எலும்புகளிலும் நெற்றிகளிலும் ஊற்றப்படும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போனா எப்படி இருப்போம் நம்ம, யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களை. இன்றைக்கி சரியான முறையில் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் நம்மளில் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சட்டங்கள் இருக்குது, அது தெரியாமல் நம்ம ஜக்காத்து கொடுத்துடக்கூடாது. அந்த சட்டங்களும் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இப்போல்லாம் நிறைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போல்லாம் ஆசிரியர் யார் அஜர்த்து யாருன்னு சொன்னால் யூடியூப்பு கூகுளும் தான் இருக்குது, அதில் அடித்த உடனே எல்லாமே வந்துடுது. ஓகே, ஒருவேளை எனக்கு தெரியல இந்த சட்டத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் அதை கபல் செய்யட்டும். ஜக்காத்து கொடுத்துருங்க, உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்கள். இன்றைக்கி அதில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது, அது அப்படியே அழிஞ்சிட்டே வருது. எப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேருக்கு 100 கொடுத்தாலும், 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தாலும், அஜயத்துக்கு ஏதோ ஒரு 500 பணத்தை கொடுத்தாலும் ஜக்காத்துடைய கடமையே முடிஞ்சிச்சா அப்படின்னு நினச்சிட்றாங்க. அப்படி கிடையாது, என்னடா அஜித் அஜித்துங்கிறாரு அவருக்கு ஏதோ ரூட்டு போடுறாரெல்லாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன் அஜித்துமார்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜக்காத்து போனது அஜித்துமார்கள் கொடுக்கணும் தப்பு கிடையாது. ஊரில் ரொம்ப முசாபிராக யார் இருக்கான்னு போய் பாருங்கள், ரொம்ப ஏழ்மையாக இருக்க யாருன்னு பாருங்கள், அஜித்து கூட தான் இருக்கும். உடனே அஜித் உங்களுக்கு பணம் வேணுமா அப்படிலாம் கேட்டுறாங்க, நான் மட்டும் விதி விலக்கு, என்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க. மற்ற ஊரில் எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ ஊரில் உள்ளவங்க கேட்குறாங்க, அங்கே உள்ள அஜித்மார் இருக்காங்க, 4 பொம்பளை புள்ள 6000 சம்பளத்தை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு யாருக்கு தெரியும். ஒரு வேளை சாப்பாடுலாம் அலகம்தில்லாம், அஜித்மார்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வராது, ஏன்னா நல்ல முறையாக சாப்பாடு கொடுக்குறான்னு வச்சிங்களேன், கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிரமம் வரதான் செய்யும். அதுக்கு நீ அஜித்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், அதை சொல்கிறல்ல, யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு முறைகளே இருக்குது. மற்றபடி இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலான்னு வச்சிங்களேன், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பறக்க செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். அது ஜக்காத்துடைய அளவுகளை சரியான முறையில் எடுத்து இந்த ரமலான் மாதத்தில் கொடுத்துருங்க. இப்போ தான் கொடுக்கணுமா, ரமலான் மாதத்தில் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்போலாம் கிடையாது. எதுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ரமலான் மாதத்தில் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அதுக்கு பல மடங்கு நன்மை உண்டுன்னு சொல்கிறனால, இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை விட எக்ஸ்ட்ரா அதிகப்படியான நன்மை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு நியத்தில் நம்ம கொடுக்குறோம், அல்லாஹுக்கு பறக்க செய்யட்டும். உங்களுக்கு ஏதாவது ஜக்காத்தை பற்றி A to Z என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இன்ஷாலாக கேளுங்கள். என்னால் முடிஞ்ச முயற்சியோடு நான் என்ன செய்கிறேன் அதை பதிவிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.